Hi students, today we are going to study domestic electric circuits. The electricity produced in power station is distributed to all the domestic and industrial consumers through overhead and underground cables. Power station la produce aagudha electricity domestic and industrial purpose ga eppadi distribute aagudhu through overhead. Overhead enna meaning nama head mele hogudha inda wire vali pass pandrathu illana next underground cables vali ग्राउंड इेमारी केबल वी केबल ओवर हेड केबल वी नमुक इलेक्ट्रिसिटी डिस्ट्रीब्यूट आगे पवर स्टेशन डिस्ट्रीब्यूट आगे क्लियर इन अवर होम्स इलेक्ट्रिसिटी इज़ डिस्ट्रीब्यूटेड थ्रू द डोमेस्टिक इलेक्ट्रिक सर्क्यूट्स वायर्ड बाय द इलेक्ट्रीशियंस नम होम इलेक्ट्रिसिटी एपड़ी इलेक्ट्रिक सर्क्यूट्स डोमेस्टिक इलेक्ट्रिक सर्क्यूट्स नमुक सर्क्यूट देव फॉर एक्साम्पल 5 एम्पीयर सर्क्यूट 15 एम्पीयर அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் நமக்கு வயர் பண்ணி கொடுக்கும் அது வழி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு வீட்டுக்குள்ள வந்து சேரும் இல்லையா தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டொமஸ்டிக் சர்க்யூட் இஸ் டு பிரிங் தி பவர் சப்ளை டு தி மெயின் பாக்ஸ் ஃப்ரம் எ டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் சச் அஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ வீட்டில் அது எப்படி ரீச் ஆகும்னா ஃபஸ்ட்டு அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடியது கேபிள் வழி இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மரில் ரீச் பண்ணி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ரீச் ஆகும் கிளியர் The diagram which shows the general scheme of a domestic electric circuit is given in the figure. The important components of the main box are or main box ipo oru schematic diagram onnu koduthirukku domestic electric circuit odu. The important components of main box first one fuse box illaya main fuse box next one meter appo live wire neutral wire இது இந்த வயர் வழி கரண்ட் பாஸ் பண்ணி மெயின் ஃபியூஸுக்கு போகும் அங்கேருந்து அடுத்த கனெக்ஷன் அங்கே இருக்குது எலக்ட்ரிசிட்டி மீட்டர் கிலோவாட் ஹவர் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் காட்டுற இல்லையா மீட்டர் வீட்டில் இருக்கு இல்லையா அந்த மீட்டரில் கனெக்ஷன் போகும் அதுலேருந்து மெயின் சுவிட்ச் கனெக்ஷன் மெயின் சுவிட்ச்லேருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளையன்சஸ்லேயும் அந்த கனெக்ஷன் பேரலாக கனெக்ஷன் பண்ணியிருக்கு போகும் இதில் எல்லாத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எங்கே இருக்குது எர்த் வயரில் கனெக்ஷன் பண்ணியிருக்கு ஓகே நெக்ஸ்ட் தி இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெயின் பாக்ஸ் ஆர் ஏ ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் எ மீட்டர் இப்போ ஃபியூஸ் பாக்ஸ்னு இது பாக்ஸ் இருக்கு இல்லையா ஃபியூஸ் இதில் தான் நம்ம ஃபியூஸ் ஒயர் கட்டுறோம் இல்லையா ஃபியூஸ் பாக்ஸு நெக்ஸ்ட் ஒன் மீட்டர் மீட்டரில் பார்த்தோன்னா இதில் எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜி நம்மளுக்கு கன்சியூம் பண்ணியிருக்கு கன்சம்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதா இது ஓகே மீட்டர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் தி கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி நம்மளுக்கு இதில் ரீடிங் போயிட்டு இருக்குது இது மூவ் ஆகும் இவ்வளோ ஒன் யூனிட் டூ யூனிட்டுன்னு 1000 வாட்டு ஆகும்போது ஒன் யூனிட் இல்லையா ஒன் ஹவரில் 1000 வாட் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் கால்டு ஒன் யூனிட் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் மீட்டர் கிளியர் த ஃபியூஸ் பாக்ஸ் கண்டெயின்ஸ் எதர் அ ஃபியூஸ் ஒயர் ஆர் அ மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் ஓகே எம்சிபி இப்போது ஃபியூஸ் ஒயருக்குள்ளே இதே மாதிரி ஃபியூஸ் ஒயர் ஒன்று இருக்கும் இல்லையா ஓவர் வோல்டேஜ் வரும்போது அது எனக்கு இது மெல்ட் ஆகி போகும் நெக்ஸ்ட் இன்னொன்று எம்சிபினா மினியாஜ் சர்க்கியூட் பிரேக்கர் சர்க்கியூட்டு பிரேக் ஆகும் அதான் மினியாஜ் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்கிறது அது எப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதே மாதிரி மெயின் பாக்ஸ் ஃபியூஸ் பாக்ஸ் இல்லை இருக்கும் கிளியர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபியூஸ் ஒயர் ஆர் எம்சிபி இஸ் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஃப்ரம் ஓவர் லோடிங் டியூ டு எக்ஸஸ் கரண்ட் இப்போ இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபியூஸ் ஒயர் ஆனாலும் எம்சிபி ஆனாலும் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃப்ரம் ஓவர்லோடிங் ஓவர்லோடிங் ஆஃப் வாட் எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் வரும்போது என்ன ஆகும் வந்து ஃபியூஸ் ஆக எலக்ட்ரிக் அப்ளையன்ஸு இதாவது இன்டரப்ட் ஆகிறதுக்கோ ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இல்லையா அப்போ அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் அந்த அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது வேறு யாருக்கு இருக்குது ஃபியூஸ் ஒயர் ஆர் எம்சிபி ஓகே சில டைமில் அது பேன் ஆகி போகும் அண்ட் எம்சிபி இஸ் அ ஸ்விட்சிங் டிவைஸ் விச் கேன் பி ஆக்டிவேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி அஸ் வெல் அஸ் மேனுவலி இப்போ இந்த எம்சிபி இருக்கல இது ஆட்டோமேட்டிக்கலாகவும் ஒர்க் ஆகுது பார்த்தாலே தெரியும் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் எப்படின்னா இப்போ தண்டரிங் நடக்கும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிகர் ஆகி ஃபால் ஆகும் ஓகே திருப்பி ஆன் பண்ணணும்னா நம்மளே தான் மேனுவலி தான் ஆன் பண்ணணும் ஓகே இப்போ அதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இதில் இது பார்த்தா தெரியும் இட் ஹாஸ் அ ஸ்ப்ரிங் அட்டாச்ச்டு டு தி ஸ்விட்ச் விச் இஸ் அட்ராக்டட் பை இலக்ட்ரோ மேக்னெட்டு வென் எக்ஸஸ் கரண்ட்டை பாசிங் த்ரூ தி சர்க்யூட் ஹென்ஸ் தி சர்க்யூட் இஸ் ப்ரோக்கன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அப்ளையன்சஸ் என்ஷேர்டு
അപ്പോൾ ഹൈ കറണ്ട് പാസ് പണുമ്പോൾ ഇതിലേന്ന് ഡിറ്റാച്ച് ആകും. ഓക്കെ, ഡിറ്റാച്ച് ആകുമ്പോൾ തന്നെ ആകും സർക്യൂട്ട് ബ്രേക്ക് ആകും. സർക്യൂട്ട് ബ്രേക്ക് ആകുമ്പോൾ കറണ്ട് പാസ് പണ്ണാതെ, അപ്പോൾ വീട്ടുക്കുള്ളേയും കറണ്ട് പോകാതെ. ഓക്കെയാ? അതേമാതിരി ഇലക്ട്രിക് അപ്ലയൻസസ് പ്രൊട്ടക്ട് പണ്ടത് ഇന്ന് എം സി ബിയുടെ മെയിൻ ഫംഗ്ഷന്. ക്ലിയർ? ഇത് പതിൽ തരും ഡിറ്റാച്ച് ആകുന്നത്. ഓക്കെയാ? ഇത് ഇതേതാ ഇതുക്കുള്ളേ ഇരിക്കും, ഇന്ന് എം സി ബിക്കുള്ളേ ഇരിക്കുന്നത്. ഓക്കെയാ? നെക്സ്റ്റ് ഇത് കേസ്, കേസുക്കുള്ള ഇതാ ഇരിക്കും. The electricity supplied to your house is actually an alternating current having an electric potential of 220 volt. But nammal veetla use panna kuda current anna alternating current, not direct current. Okay? Appo nammal batteries illa use pandrathu, torch illa use pandrathu illa battery. Adha nammal use pannadhu direct current. Ana nammal veetla use pandrathu alternating current, maximum minimum varakuda current. Okay? Anada potential, electric potential 220 volt. 220 volt. Okay? The electricity is brought to houses by two insulated wires. അപ്പോൾ ഇലക്ട്രിസിറ്റി നമുക്ക് ഹൗസുക്കുള്ള വെറുതെ ഏത് വഴി വരും? രണ്ട് ഇൻസുലേറ്റഡ് വയർ ഇരിക്കുക. വൺ ഓഫ് ദീസ് ടു വയേഴ്സ്, വൺ വയർ ഇസ് റെഡ് റെഡ് ഇൻസുലേഷൻ, ഇത് ഇതിൻ്റെ റെഡ് കളറിലിരിക്കും. ആൻഡ് ഈസ് കാൾഡ് ലൈവ് വയർ. ഓക്കെയാ? അതർ വയർ ഹാസ് എ ബ്ലാക്ക് ഇൻസുലേഷൻ ആൻഡ് ഈസ് കാൾഡ് വാട്ട്? ന്യൂട്രൽ വയർ, ബ്ലാക്ക് കളറിലിരിക്കും. ആണാ ഇത് എപ്പോൾ പ്രീ 1977 തന്നെ ഇതിൻ്റെ മാതിരി, അതിപ്പോൾ 2000 മുന്നാടി വരെ ഇതേ കളർ കളർ അതേ റെഡ് ഇല്ല. ആണാ ഇപ്പോൾ കറണ്ടിൽ ഇന്ന് സിംഗിൾ ഫേസ് ഇതൊക്കെ ഇതിൽ ഇന്ന് റെഡ് കളർ വയർ പതിൽ നമ്മൾ യൂസ് പണ്ടത് ഇതേ മാതിരി ബ്രൗൺ കളറിൽ. ഓക്കെയാ? നെക്സ്റ്റ് ന്യൂട്രൽ വയർ ബ്ലാക്ക് കിടയാതെ ഇപ്പോൾ യൂസ് പണ്ടത് ബ്ലൂ കളർ വയർ ന്യൂട്രലുക്കാക യൂസ് പണ്ടോ. നെക്സ്റ്റ് എർത്ത് വയർ ഇതേ മാതിരി യെല്ലോ ആൻഡ് ഗ്രീൻ കളർ. ക്ലിയർ? ബോത്ത് ദി ലൈവ് വയർ ആൻഡ് ന്യൂട്രൽ വയർ എൻ്റർ ഇൻ ടു ബോക്സ് വയർ ദ മെയിൻ ഫ്യൂസ് ഇസ് കണക്റ്റഡ് വിത്ത് ദ ലൈവ് വയർ. ഓക്കെയാ? അപ്പോൾ മെയിൻ ഫ്യൂസോടെ ലൈവ് വയർ കണക്ട് പണിട്ടിരിക്കുക. അതുക്കുള്ള ഏത് എൻ്ററാകും? ഇത് ലൈവ് വയർ ന്യൂട്രൽ വയർ എൻ്ററാകും. ഇതാ ലൈവ് വയർ, കറണ്ട് പാസ് പണിക്കൂടെ ലൈവ് വയർ ഇല്ലയാ. ഇതും ഇന്ന് ന്യൂട്രൽ വയറും മെയിൻ ബോക്സുക്കുള്ള എൻ്ററാകും. ആഫ്റ്റർ ഇലക്ട്രിസിറ്റി മീറ്റർ ദിസ് മീറ്ററിൽ ദീസ് വയേഴ്സ് എൻ്റർ ഇൻ ടു മെയിൻ സ്വിച്ച് വിച്ച് ഈസ് യൂസ്ഡ് ടു ഡിസ്കണ്ടിന്യൂ ഇലക്ട്രിസിറ്റി സപ്ലൈ വെൻ എവർ റിക്വയർഡ്. ഓക്കെയാ? ഇപ്പോൾ മെയിൻ സ്വിച്ച് ഉള്ള എൻ്ററാണ് പിറകിൽ മെയിൻ സ്വിച്ച് നമ്മൾ ഓഫ് പണിയാ വീട്ടുക്കുള്ളേ കറണ്ട് കയറാത്. ക്ലിയർ? ഇപ്പോൾ നമ്മൾ ഫോർ എക്സാമ്പിൾ ഊർക്ക് പോകിറോം, മെയിൻ സ്വിച്ച് ഓഫ് പണി, ഇത് ഇത് ഇതിലേന്ത് കണക്ഷൻ ഒന്നും ഇരിക്കും. മെയിൻ സ്വിച്ച് ട്രിഗർ പണി ഓഫ് പണി വെച്ചാൽ നമുക്ക് അടുത്ത സർക്യൂട്ട്സിൽ, അതായത് വീട്ടിലിരുന്ന് കൂടെ അപ്ലയൻസസിൽ ഒന്നും കറണ്ട് പോകാമ നമ്മൾ പ്രൊട്ടക്റ്റ് ആകും. ഓക്കെയാ? അപ്പോൾ നമുക്ക് വെന്നവർ റെക്കോർഡ് നമുക്കിത് എപ്പോൾ തേവയോ അപ്പോൾ നമുക്ക് മെയിൻ സ്വിച്ച് ഓൺ പണോ ഓഫ് പണോ മുടിയും. ആഫ്റ്റർ ദ മെയിൻ സ്വിച്ച് ദീസ് വയേഴ്സ് കണക്റ്റഡ് ടു ലൈവ് വയേഴ്സ് ഓഫ് ടു സെപ്പറേറ്റ് സർക്യൂട്ട്സ്. അപ്പോൾ കറണ്ട് പാസ് പണി, ഇപ്പോൾ മെയിൻ സ്വിച്ച് ഓൺ പണുമ്പോൾ മെയിൻ സ്വിച്ചിലിരുന്ന് നമുക്ക് വീട്ടുക്കുള്ള ഒവ്വൊരു അപ്ലയൻസിലെയും കറണ്ട് എൻ്ററാകും. ആണാ അതിൽ രണ്ട് വയർ ഇരിക്കും, ലൈവ് വയേഴ്സ് ഓഫ് ടു സെപ്പറേറ്റ് സർക്യൂട്ട്സ്. ഓക്കെയാ? ലൈവ് വയറിനെ കറണ്ട് പാസ് പണക്കൂടെ വയർ, രണ്ട് വയർ ഇരിക്കുക. അത് ഏതല്ലാണ് ഔട്ട് ആർ ദീസ് ടു സർക്യൂട്ട്? വൺ സർക്യൂട്ട് ഇസ് 5 ആമ്പിയർ റേറ്റിംഗ്, 5 ആമ്പിയർ കറണ്ട് പാസ് പണത് മാക്സിമം കറണ്ട്. വിച്ച് ഈസ് യൂസ് ടു റൺ ദ ഇലക്ട്രിക് അപ്ലയൻസസ് വിത്ത് ലോയർ പവർ റേറ്റിംഗ് സച്ച് എസ് ട്യൂബ് ലൈറ്റ്സ്, ബൾബ്സ്, ഫാൻസ്. ഇപ്പോൾ ബൾബും ഫാനും ട്യൂബ് ലൈറ്റ് എല്ലാം ലോ പവർ റേറ്റിംഗ് ആണ് അപ്ലയൻസസ് ഇല്ലയാ, അതിൽ യൂസ് പണത് 5 ആമ്പിയർ റേറ്റിംഗ് ആണ്. ഇന്ന മാതിരി സ്വിച്ചസ് യൂസ് പണോ ഇല്ലയാ, ഇന്ന മാതിരി സോക്കറ്റ് യൂസ് പണോ. നെക്സ്റ്റ് ദ അതർ സർക്യൂട്ട് ഈസ് 15 ആമ്പിയർ റേറ്റിംഗ് വിച്ച് ഈസ് യൂസ്ഡ് ടു റൺ ഇലക്ട്രിക് അപ്ലയൻസസ് വിത്ത് എ ഹൈ പവർ റേറ്റിംഗ് സച്ച് എസ് എയർ കണ്ടീഷണേഴ്സ്, റെഫ്രിജറേറ്റേഴ്സ്, ഇലക്ട്രിക് അയൺ ആൻഡ് ഹീറ്റേഴ്സ്. ഇതുക്കെല്ലാം ഹൈ പവർ റേറ്റിംഗ് ഇല്ലയാ, കറണ്ട് കൺസപ്ഷൻ ജാസ്തിയാകും. അതേമാതിരി കേസിൽ 15 ആമ്പിയർ റേറ്റിംഗ് ഇതേമാതിരി ത്രീ പിന്നെ പെരുസായിരിക്കും ഹോൾ ഇല്ലയാ, ഇതിൽ 15 ആമ്പിയർ റേറ്റിംഗ് യൂസ് പണോ. ഇത് കൺസപ്ഷൻ ജാസ്തി. ഓക്കെ, ആണാ കമ്മിയാണ് ഇടത്തിലെ കൊണ്ട് മാറി മാറി യൂസ് പണക്കൂടാതെ ചില ടൈമിൽ അതുകൂടെ ഇതാകും പ്രോബ്ലം, ഹൈ കറണ്ട് പാസ് പണി ഇൻ്ററപ്റ്റ് ആകുന്നത് ചാൻസ് ഇരിക്കും. നെക്സ്റ്റ് ഇത് 2 in 1 15 ആമ്പിയറും 5 ആമ്പിയറും ചേർന്ന് ഇതിൻ്റെ മാതിരി സോക്കറ്റ് കൂടെ കിടക്കാം. ഇത് പെരിയ ഹോൾസ് 15 ആമ്പിയർ, ഇത് സ്മാൾ ഹോൾ ഇരിക്കില്ല, ഇത് 5 ആമ്പിയർ റേറ്റിംഗ് സോക്കറ്റ്. ഓക്കെ, നെക്സ്റ്റ് It should be noted that all the circuits in a house are connected in parallel so that the disconnection of one circuit does not affect the other circuit. Okay? ഇപ്പോൾ parallel connection നമ്മൾ വീട്ടിൽ യൂസ് പണക്കൂടിയ കണക്ഷൻ എന്ന parallel series connection, parallel connection നമ്മൾ ആൾറെഡി സ്റ്റഡി ചെയ്തില്ലയാ. ഇപ്പോൾ ഈ parallel connection ഈ വീട്ടിൽ parallel connection യൂസ് പണറനാല എന്നാ അഡ്വാൻറ്റേജ് എന്നാ, ഏതാതെ ഒരു ബൾബ് ഫ്യൂസ് ആണോ ഇല്ലേ നമ്മൾ റിമൂവ് പണിയിരുന്നാലും അടുത്ത രണ്ട് ബൾബ് എന്നാകും വർക്കാകും. ഇത് ബൾബിലെ മട്ടുമില്ല, ഒരു ഇലക്ട്രിക് അപ്ലയൻസസ് ആയിരുന്നാലും, സപ്പോസ് നമുക്ക് ഫ്രിഡ്ജ് വർക്കാകില്ലെന്നാ ടി വി വർക്കാകില്ലയാ,
அதே மாதிரி மிக்சி ஒர்க் ஆகும் இல்லையா, கிரைண்டர் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ சப்போஸ் நம்ம கனெக்ஷன் ஒரு சீரியஸ் கனெக்ஷன் ஆயிருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பவர் எங்கேயாவது இன்டரப்ட் ஆகிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்னாகும், மீறி எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும். கிளியர்? இப்போது டிவி ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு சொன்னால் நமக்கு ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாது, அது சீரியஸ் கனெக்ஷன் ஆயிருந்தேன்னா. அப்போ நம்மளோட வீட்டில் கனெக்ஷன் என்ன, பேரலல் சர்க்கியூட்டா சீரியஸ் சர்க்கியூட்டா? பேரலல் இல்லையா. அப்போ பேரலல் சீரியஸ் எது சரியானது, எது பேரலல் கனெக்ஷன் நமக்கு. கிளியர்? அப்போது அவவே இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சர்க்கியூட் இஸ் தட் ஈச் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் கெட் ஈக்குவல் வோல்டேஜ். ஓகேயா, அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஆம்பியர் 5 ஆம்பியர் 15 ஆம்பியர் எதுவாக இருந்தாலும் பேரலல் கனெக்ஷனுக்கு எப்பவுமே வோல்டேஜ் ரிமைன் செய்யும், வோல்டேஜ் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். கிளியர்? இன் இந்தியா டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் ஆர் சப்ளைடு வித் அன் அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் 220 to 230 volt அண்ட் ஃப்ரீக்வன்சி 50 Hz. இப்போ நம்ம இந்தியை பொறுத்தளவு டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் நமக்கு சப்ளை ஆகக்கூடிய அல்டர்னேட்டிங் கரண்டோட பொட்டன்ஷியல் என்ன, 220 to 230 volt, ஃப்ரீக்வன்சி 50 Hz. ஆனால் யூஎஸ்ஏ யூகே இதிலெல்லாம் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் சப்ளை வித் அல்டர்னேட்டிங் கரண்ட் பொட்டன்ஷியல் 110 to 120 volt, ஃப்ரீக்வன்சி 60 Hz. ஓகே, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். ஓகே, இப்போ அதில் எப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம்னா, பவர் பிளான்ட்லேருந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வழி, டிரான்ஸ்ஃபார்மர் வழி, இந்த லைன்ஸ் வழி என்னாகும், வீட்டுக்குள்ளே வர, அது மீட்டர் பாக்ஸு, ஃபியூஸ் பாக்ஸ், அது வழி மீட்டர் ரீடிங், அது அதெல்லாம் நெக்ஸ்ட் என்னாகும், வீட்டில் சப் சர்க்கியூட்ஸில் பாஸ் பண்ணும். கிளியர்? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் யூ சி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.